நாமக்கல் ஹோட்டலில் ஷவர்மா சாப்பிட்டு சிறுமி பலியான சம்பவம் தொடர்பாக உணவக உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கோழிக்கடை உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கோழிக்கடையில் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் கோழிக்கறியில் ஈ மொய்ப்பதை கண்டு ஊழியர்களை கடிந்து கொண்டார். கையில் உடைக்க முடியாத பனிக்கட்டி மாதிரி இருக்கே, இது 4 நாளைக்கு முன்னாடி தயாரான சோறு. இதுலதான் ஃப்ரைட் ரைஸ் தயாராகுதான் சேலம் ஆத்தூரில் உள்ள பாரடைஸ் ரெஸ்டாரண்ட். இங்குள்ள குளிர்வதன பெட்டியில் மீந்து போன சால்னாவை ஃப்ரிட்ஜில் வைத்ததால் களி மாதிரி இருந்தது. அதனை வானலியில் போட்டு சுடுதண்ணீரை ஊற்றினால் சூடான சால்னா தயார் என்று கூறி அதிகாரிகளை மிரள வைத்தனர். கெட்டு போன சிக்கன் என்று கிலோ கணக்கில் உணவுப் பொருட்களை குப்பை லாரியில் ஏற்றினர் உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையினர். தங்களை கிரில் எக்ஸ்பர்ட் என்று கூறிக்கொள்ளும் சேலம் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் கெட்டுப்போன சிக்கனை கைப்பற்றிய அதிகாரிகள் முந்தின நாள் தயாரான சிக்கன் ஷவர்மாவையும் மைதா ரொட்டிகளையும் கொட்டி அழித்தனர். சார், ஷவர்மா எப்படின்னா சிக்கன் மேரினேட் பண்ணிட்டு ஒரு ராட்ல குத்திட்டு வெளியிலேருந்து ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஃபுட் வந்து வெளியிலேருந்து உள்ளே வெந்துட்டு வரும். வெளியில் வந்து 3 mm 4 mm அந்த லேயருக்கு தான் வெந்துட்டு வரும். ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு 25 நிமிஷம் ஆகணும். ஒரு ரவுண்ட் வெட்டிட்டிங்கன்னா அடுத்த ரவுண்ட் எடுக்கிறது. இவங்க அதை ஆழமாக வெட்டிக்காலோ நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு அது ஹாஃப் குக்டாக இருக்கும்போது எடுக்கும்போது நார்மலாகவே மட்டனில் வந்து சிக்கனில் எல்லாத்துலேயுமே வந்து நார்மலாக கிருமிகள் இருக்கும். சால்மோனெல்லாம் இருக்கும், கிளாஸ்ட்ரிடியம் இருக்கும், கேம்ஃபைலோ பாக்டீரியா இருக்கும், ஸ்ட்ரிஜெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான கிருமிகள் நார்மலாகவே மட்டனில் இருக்கும், நம்ம சாப்பிட்ற மட்டன்லேயும் இருக்கும். நம்ம குக் பண்ணிடுறதுனால அதெல்லாம் இறந்துடும். ஸோ இது ஹாஃப் குக்டாக வரும்போது இந்த விதம் வயிற்று உபாதைகள் வருது. அந்த வயிற்று உபாதைகளை மேனேஜ் பண்ண தவறும் போது, நம்ம லேட் பண்ணும்போதோ இல்லை மேனேஜ்மெண்ட் தவறும் போதோ இறப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரியலூரில் ஹைஜீனிக் ஃப்ரைட் சிக்கனை விற்பதாக கூறும் மீட் அண்ட் ஈட் சிக்கன் ரெஸ்டாரண்டில் வாரக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த பேக்கெட் பிரியாணியையும் கெட்டுப்போன சிக்கன் இறைச்சி வகைகளையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். புதுக்கோட்டை மீட் அண்ட் ஈட் உணவகத்திலும் டிசைன் டிசைனாக வெட்டி வார கணக்கில் ஃப்ரிட்ஜுக்குள் பதப்படுத்தப்பட்டிருந்த கெட்டுப்போன சிக்கன் வகைகள் அனைத்தையும் குப்பையில் கொட்டி ஃபெனாயில் ஊற்றி அழித்தனர். கரூரில் கொக்கரக்கோ உணவகத்தில் சிவப்பு வர்ணம் சேர்க்கப்பட்ட கெட்டுப்போன சிக்கன் கைப்பற்றி அழிக்கப்பட்டது. புளித்தலையில் உள்ள ஹோட்டலில் கெட்டுப்போன சிக்கனையும் குல்ஃபி சிக்கன் உருண்டைகளையும் பறிமுதல் செய்து அழித்தனர். ஈரோட்டில் பார்பிக்யூ நேஷன் என்ற ரெஸ்டாரண்டில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஹைஃபையாக மசாலா தடவி வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன சிக்கன் மட்டன் இறால் வகைகளை கைப்பற்றினர். பூந்தமல்லியில் ஷவர்மாவுக்காக வைக்கப்பட்டிருந்த சிக்கனை எடுத்து அதிகாரிகள் குப்பையில் கொட்டினர். சிவகங்கை தொண்டி ரோடு பகுதியில் உள்ள ஹோட்டல்களில் இருந்து 100 கிலோ கெட்டுப்போன இறைச்சி மற்றும் ஷவர்மா மற்றும் கலர் கலந்த பிரியாணியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை அரேபியன் ஹாட் கிரில் ரெஸ்டாரண்டில் கெட்டுப்போன சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டது.
பழனி அம்சவள்ளி ஹோட்டலில் ஆய்வு செய்த அதிகாரிகள் கிலோ கணக்கில் அழுகிய சிக்கனை அள்ளி குப்பையில் கொட்டினர். கோவை கோட்டைமேடு பகுதியில் வீதியில் சுற்றித் திரிந்த உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களுக்குள் செல்லாமல் அதிக வர்ணம் கலக்கப்பட்டு தந்தூரி சிக்கனையோ சுகாதாரமின்றி திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த ஷவர்மா சிக்கனையோ பறிமுதல் செய்யாமல் ஒப்புக்கு பேசிவிட்டு சென்றனர்.